கடந்த 2013 கேட்கப்பட்ட குரூப் ஃபோர் கொஷின் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். கடந்த 2022லேருந்து 2012 வரைக்கும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் ஃபோர் போகிறீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஒரு 10 மினிட்ஸ் தான்ப்பா வீடியோ இருக்கும், டக்குனு ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். 2013 நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்னா கிணற்று தவளை போல. உலக நிலைகளை நம்ம அறியாதிருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி கிணற்று தவளை போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பிடுதல் சொல்லியிருக்காங்க. பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத எதுன்னு கண்டுபிடிப்போமா? பண்பு தொகைனா என்னப்பா வரும்? மை வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்போ நெடுமை கூட்டல் தேர்னு பிரிக்கலாம், இது வந்து செம்மை கூட்டல் கோல்னு பிரிக்கலாம், கருமை கூட்டல் குரங்கு, மலர் கூட்டல் சேவடியை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ பொருந்தாது என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கரியன் என்ற பெயர் சொல்லோட வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரியன் அப்படின்னா என்ன வரும்? பண்பு பெயர் வந்து வரும். நெக்ஸ்ட்டு, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லோம். இந்த பாடலைகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல் அப்படின்னா அஃப்ளிகேஷன். ஓகேவா? அஃப்ளிக்ஷன். நெக்ஸ்ட்டு, பெயர் சொல்லோட வகை அறிய சொல்லியிருக்காங்க. ஆதிரியான் என்ற பெயர் சொல்லோட வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆதிரையான், சித்திரையான் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? காலப்பெயர்னா ஒரு காலத்தின் பெயர், அதனுடைய தொடர்புடைய பொருளுக்கு பெயராகி வருவதை என்ன சொல்லுவாங்க? காலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆதிரையான்றது என்ன அப்படி வரும்னா காலப்பெயர் வந்து வரும். அடுத்து, இழுக்கலுடைய லுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்வு செய்கின்றிருக்காங்க. அப்போ ஊற்றுக்கோ அப்படின்னு என்ன வரும்? ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினைன்னா என்ன? தாமே செய்கிறதா என்ன சொல்லுவோம்? தன்வினை. அப்போ இலக்கியா புத்தாடை அணிந்தால், அவளே தானே அவள் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டா, அப்போ தன்வினை அப்படின்னா தாமே செய்கிறது. நெக்ஸ்ட்டு, திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை? 43. திருவிக்கா இயற்றியதான் என்ன? பொதுமை வேட்டல். பாக்களோட எண்ணிக்கை 43. திருவிக்காவோட மனைவி யாருப்பா? கமலாம்பிகை. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருவிக்காவோட மனைவி பேர் என்ன அப்படின்னா கமலாம்பிகை. இவர் எங்கே பிறந்திருப்பார்? காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளத்தில் பிறந்திருப்பாருன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் துள்ளம் என்ற ஊரில் வந்து தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஊரில் தான் அவர் வந்து பிறந்திருப்பார். அவரோட நூல்கள் என்னென்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, மனித வாழ்க்கை, காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. ஓகேவா? ஓகே, அவரோட இதழ்கள் என்னப்பா? அவரோட இதழ்கள் தேசபக்தன், நவசக்தின்றது அவரோட இதழ்கள். படிச்சிருப்பீங்களா? தேசபக்தன், நவசக்தி அவரோட இதழ்கள். அவரோட இலக்கிய வாரிசுகள் சொல்லி எதை சொல்லுவாங்க? இலக்கிய வாரிசுகள் அப்படின்னா கல்கி மூவா தான் அவரோட இலக்கிய வாரிசுகள். அவரோட சிறப்பு பெயர் என்ன? தமிழ் தென்றல், தமிழ் சோலை அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன தான் பண்ணும்? திருவிக்கா அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், தலிலி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்குறாங்க. தலிலி அப்படின்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைக்கு ரூல்ஸ் என்னப்பா? ஈ வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லிசை அளபடைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே இன்னிசை அளபடை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஊ வந்துச்சு அப்படின்னா அது இன்னிசை அளபடைன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாமே ஷார்ட்கட். செயலிசை அளபடைக்கு ஆ வந்து சொல்லுவோம், அது வந்து செயலிசை அளபடை. ஓகே, நெக்ஸ்ட்டு, உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் அப்படின்னா உழவு அப்படின்னு வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னா அவன் கவிஞன் அல்ல, அப்படிதான் வரும். நெக்ஸ்ட்டு, நாணப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை என்ன அப்படின்னா தூதுவளை. அடுத்தது, இலக்கண குறிப்பறிதல் கொடுத்துருக்காங்க. வினைத்தொகைனா என்னப்பா வரும்? வினைத்தொகைனா மூன்று காலத்துக்கு பொருந்தி வரதை நம்ம என்ன சொல்வோம்? வினைத்தொகை. ஓகேவா? அப்போ சூழ்கடல், சூழ்கின்ற கடல், சூழும் கடல், மூன்று காலத்துக்கு பொருந்தி வரது என்னது? ஆப்ஷன் பி தான் பொருந்தி வரும். நெக்ஸ்ட்டு, தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தென்னாப்பிரிக்கா. ஓகேப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தில்லையாடி வள்ளியம்மை 1898லேருந்து 1913 இவங்களோட காலம். ஓகேவா? அவங்களோட பெற்றோர் அப்படின்னா முனுசாமி மங்கலம் சொல்லிட்டு. எங்கே பிறக்கிறாரு? ஜோகன்ஸ்பர்க்கு. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோகன்ஸ்பர்க்கு தென்னாப்பிரிக்கா. ஓகேவா? அவர் எங்கே பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஷின் ரெண்டு மூணு டைம் ப்ரீவியஸ் இயர் நம்ம பார்த்ததில் வந்து கேட்டாங்க. சரியாப்பா? அடுத்தது, இவங்க 1913 டிசம்பர் 23 வாழ்கரஸ் என்னும் இடத்துல நடைபெற்ற ஒரு அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். எங்கே வள்ளியம்மை கைது செய்யப்பட்டான்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்கே கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா வாழ்கரஸில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? கைது செய்யப்பட்டாங்க. ஓகே,
என்னுடைய சகோதரியோட மரணத்தை விட வள்ளியம்மை மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள். தன்னோட சகோதரி இறந்ததை விட எனக்கு வள்ளியம்மை இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பேரடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்த லைன் உங்களுக்கே தெரியும். நம்பிக்கை தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லி தலையடி வலிமை குறித்து அவங்க ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன இதில் காந்தியடிகள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி ஒரு இதழில் வந்து எழுதியிருப்பார். இந்தியா ஒப்பீனியன் சொல்லி ஒரு இதழில் வந்து எழுதியிருப்பார். இந்த கொஷினும் கேட்டாங்க, எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டாங்க, எந்த இடத்துல கைது செஞ்சாங்க, வால்கரஸில் இருந்த கைது செஞ்சாங்க, அவரோட எந்த இதழில் காந்தியடிகள் வந்து எழுதியிருப்பார்னா இந்தியா ஒப்பீனியன் சொல்லிட்டு வள்ளியம்மை பற்றி வந்து எழுதியிருப்பார். ஓகே, அடுத்தது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல் கேட்டு பாடப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னா திருக்கோவையார். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை என்ன அப்படின்னா கலித்தாலிசை. கலித்தாலிசை எத்தனை கலித்தாலிசை படிச்சிருப்பீங்க? 599 கலித்தாலிசைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க, பார்க்கலாமா? களவழி 40 அப்படின்னா புறப்பொருள், முதுமொழி காஞ்சி அப்படின்னா நிலையாமை, அடுத்து நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு என்ன, வேளாண் வேதம், நெக்ஸ்ட்டு ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தில் வருது, அதனால 6 மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால் இவ்வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தன்வினை, பொற்கொடி ஆயக்கலையும் 64 அவளே கற்றுக்கிட்டா, அப்போ யார்கிட்ட போய் கற்றாள் அப்படின்னு இருக்குது. கற்பித்தாள்னா அது வந்து என்ன வரும், பிறவினைன்னு வரும். அப்போ கற்றாள் அப்படின்னு வந்திருக்கு, அது வந்து தன்வினை. நெக்ஸ்ட்டு பொருந்தாத தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தார் அப்படின்னா பொறுத்தார், அறிவுடையார் அறிவிலார், வையார் அப்படின்னா வைப்பார், அஞ்சாமை அப்படின்னா துஞ்சாமை. இது ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து வந்திருக்கோம், என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது காமராஜோட பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுறாங்க? கல்வி வளர்ச்சி நாள், ஜூலை 15 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க. கல்வி கண் திறந்தவர் தான் காமராஜர். அடுத்தது நன்மை என்பது என்ன அப்படின்னா பண்பு பெயர். ஓகேவா, பண்பு பெயர் நன்மை என்ன என்ன பண்பு பெயர் வந்து சொல்கிறாங்க. நாட்டுடுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் என பாடத் தொடங்கிய புலவர் யார் அப்படின்னா சிலப்பதிகாரம் இளங்கோபடிகள். நாட்டுடதையும் யாம் ஒரு பாட்டுடை செயல் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார்? இளங்கோபடிகள். நெக்ஸ்ட்டு சித்தலை சாத்தனார் யார்? மணிமேகலை. கம்பர் கம்பராமாயணம், கபிலர் குறிஞ்சிப்பாட்டு. நெக்ஸ்ட்டு வினாக்குரிய விடையை தேர்ந்தெடுத்துக சொல்லியிருக்காங்க. தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தான் யார்? தேவநேய பாவனார். தேவநேய பாவனாரோட சிறப்பு பெயர்கள் என்ன? செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் நாயர், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர் அப்படின்னு சொல்லி அவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குப்பா. ஓகேவா, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர்னு சொல்லி அவருக்கு 174 தமிழ் பெயர்கள் வந்து இருக்குது. ஓகே, இவர் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு? 43 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு? 43 நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. உலக தமிழ் கழகம்ன்ற பேரில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா, இவருக்கு எப்போ மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா தேவ ஞாயிறுக்கு, தேவநேய பாவனாருக்கு எப்போ மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்கன்னா 1970 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 1977 என்ன பண்ணியிருப்பாங்க? செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி பரம்பு மலையில் பாரி விழாவில் வந்து வழங்கப்பட்டிருக்கும். இன்னொன்று 1977 செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு சொல்லி ஏன்னா பட்டம் வந்து இவருக்கு வந்து பரம்பு மலையில் நடந்த பாரி விழாவில் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்தது 1980 செந்தமிழ் செல்வர், சொல்லேன் செல்வர்னா ராபி சேது பிள்ளை, செந்தமிழ் செல்வர் அப்படின்னா தேவநேய பாவனர். யாரால் வழங்கப்பட்டிருக்கும்? தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா, செந்தமிழ் செல்வர்னு சொல்லி யார் இவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க? தமிழக அரசு வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நிகண்டுகளில் மிகவும் பழமையானது அப்படின்னா சேந்தன் திபாகரணைங்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஓ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நீர் தங்கும், நீர் தாங்கும் பழகை. அடுத்தது மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமகள். கா என்ன வரும் அப்படின்னா சோலை, கா சோலைன்னு சொல்லுவோம். தீ அப்படின்னா கோபம் மாதிரி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ கோபம். நெக்ஸ்ட்டு முறுக்கு பொருநாறு 12 முல்லை இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் என்ன அப்படின்னா சிறுமணாற்றுப்படை, பெருமணாற்றுப்படை. 12 அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? சிறுமணாற்றுப்படை, பெருமணாற்றுப்படை. அடுத்தது அகராதி என்னும் சொல்லை முதல் முதலாக கையாண்டவர் யார் அப்படின்னா திருமூலர் தான் என்ன பண்ணியிருப்பார்? அகராதின்ற சொல்ல கையாண்டிருப்பார். அடுத்தது இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் வந்து கேட்குறாங்க. ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம், ஃபேங்கல் அப்படின்னா நாகரிகம், ஃபெயின்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுப்புறா, ஃபேஷியல் அப்படின்னா இணக்கமுள்ள. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இது புதுசாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், உரிய விடையை தேர்ந்தெடுத்ததில் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் 46 படித்து சுவைத்த ஜியூப்போ அதன் ஆங்கிலத்தில் எப்போ மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1886 ஜியூப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு? மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. வருக அப்படின்னா இலக்கண குறிப்பு என்னென்னா வேங்கோல் வினைமுற்று. காலை முடிஞ்சால் என்ன சொல்லியிருக்கோம்? வேங்கோல் வினைமுற்றுன்னு ரூல்ஸ் வந்து படிச்சிருக்கீங்களா?
அடுத்தது பொருந்தாத தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பரணி வந்து 100 தாளிசுகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு, பரணி எத்தனைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முதலில் எழுந்த பரணி என்னதுப்பா? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எத்தனை? 599 தாளிசுகள் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. கலம்பகம்னா 18 உறுப்புகள், பிள்ளை தமிழ்னா 10 பருவங்கள் அமைப்பாங்க, சிற்றிலக்கியங்கள் எத்தனை? 96 படிச்சிருப்பீங்க. அப்போ பரணி முதல் முதலில். ஓகே, எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இருக்குது அப்படின்னா அது கலிங்கத்து பரணின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார்? அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். ஒரு லைன் வந்து பழைய புக்கில் இருக்கும், படிச்சிருப்பீங்க. எத்தனை தாளிசுகள் கொண்டது? 599 தாளிசுகளை கொண்டது. பின்வரும் தொடர்களில் ராமலிங்கடிகளார் கூறியவை அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார்? வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 5818 பாடல்களை கொண்டதுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட், பின்வரும் சொற்களில் குற்றிலுகரம் அல்லாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குற்றிலுகரம் என்ன, எது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடுன்றது. சித்துக்களின் எண்ணிக்கை அப்படி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 8. அடி வரையறை அறிந்து சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 500 குறுந்தொகை நற்றிணை அகநானூறு. 500 அடி வரையறைன்னா 3-6, குறுந்தொகை 4-8, நற்றிணை அப்படின்னா 9-12, அகநானூறு 13-31. அடுத்தது தன்வினையை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போதி அடிகள் நான்மறை கற்றால் கற்பித்தால் அப்படின்னா அது பிறவினையாக வந்துடும், கற்றாரா அப்படின்னா அது எதிர்மறை அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு, பேதையோர நட்பு அப்படின்னா தேய்பிறை, பண்புடையார் தொடர்பு அப்படின்னா நலில்தோறும், அறிவுடையார் நட்பு அப்படின்னா வளர்ப்பிறை, இடுக்கண் களையும் நட்பு என்ன மாதிரி வரும்? உடுக்கை இழந்தது போல அந்த மாதிரி சொல்லி வரும். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுத்ததை சொல்லியிருக்காங்க. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்றருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கிடைய தொடர்ந்து காற்ப, இவ்வரிகள் சிறி அழியாமல் காப்பாற்றியவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா ஆப்ஷன் டி, கற்பும் அருளும். அடுத்தது வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சூசையப்பர். இது ஈஸியாக போடலாம். அடுத்தது கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் அப்படின்னா ஆளி ஆற்காளி பௌளம் தான். என்னென்னு கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி போற்றப்படும் நூல்கள் என்ன? கம்ப ராமாயணம் திருக்குறளும் தான். என்ன சொல்கிறாங்க? தமிழுக்கு கதி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு கண்வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழைய புக்கில் இருக்குது. கண்வனப்பு கண்ணோட்டம் என்வனப்பு இத்துணையாம், பண்வனப்பு அப்படின்னா கேட்டார் நன்றதல், கால்வனப்பு அப்படின்னா செல்லாமல். இது பழைய புக்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆற்றுப்படுத்துதலோட பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல். ஆற்றுப்படுத்துதல்னா பொருள் என்ன? வழிகாட்டுதல். ஐஞ்சிருங்காப்பியங்கம் இவற்றில் பொருந்தாதன் உள்ளே கண்டறிக. உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம். பொருந்தாதது என்ன? ராவண காவியம். அடுத்தது 45 பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா அன்னம், குளவு அப்படின்னா விளங்கும், மேலி அப்படின்னா என்ன வரும்? கழப்பை, ஒல்லை அப்படின்னு என்ன வரும்னா விரைவு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பொருந்தாத இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிஷாப் அப்படின்னா விபத்து, மிஸ்திரபிள் அப்படின்னா துக்கரமான, மிஷீட் அப்படின்னா மிஸ்டீட் அப்படின்னா கெட்ட செயல், மிஸ்லே அப்படின்னா தவறான செயல் கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தது வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வெறிச்சொல் என்ன அப்படி வரும்னா வாழ்த்து அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பின் வரும் இரண்டு இன்னும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரும்பு அப்படின்னா அழகு, மூங்கில் காந்தி. அடுத்தது வே அப்படின்னா சீலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 49 சரியான பொருளை தர சொல்லியிருக்காங்க. இந்து அப்படின்னு என்ன வருமா? நிலவுன்னு சொல்லி வருமா. அடுத்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு வரதாசனார் வந்து சொல்லியிருப்பார். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பி, அவரோட லைன்ஸ்லாம் அப்படின்னா நிறைய இருக்குப்பா. ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு செம்மொழியை போட்டுன்னு சொன்னது மூவாதா சொல்லியிருப்பாரு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏளனம் இது. அடுத்தது அயலானின் தாயை பழித்து வெறுக்காமல் நம் தாயினம் அன்பு செலுத்த முடியும். இந்த மாதிரி நிறையா அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, மூவா வந்து நிறையா இதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த லைன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, ஒன்று வந்து வருது. ஆட்சிமொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும். கடிதம் பணவிடை விளம்பர பழகை விற்பனை சீட்டு முதலெல்லாம் தமிழே எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாமல் புறக்கணிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. மூவா வந்து நிறையா சொல்லியிருப்பாரு. ஃபேமஸ் லைன் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம், ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேல நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.